আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। ইন্নাল হামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরুহু ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি আনফুসিনা ওয়া সাইয়্যাতি আ'মালিনা, মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুযিল্লালাহ ওয়া মান ইউযলিলহু ফালা হাদিয়ালাহ। واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد பேர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்வியல் நெறியாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுடைய வேதமாகிய திருக்குர்ஆன் வாயிலாகவும் அவனது தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் வாயிலாகவும் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை மிக தெளிவாக வழங்கி கொண்டிருக்கின்றன. அந்த வழிகாட்டுதல்கள் யாரை நோக்கி சொல்லப்படுகின்றனவோ அவர்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய வகையில் பல்வேறு எளிமையான முயற்சிகள் வாயிலாக அல்லாஹ் அந்த செய்திகளை நம் வரை கொண்டு வந்து சேர்ப்பிக்கின்றான். அந்த வரிசையில் நமக்கு அவன் சொல்லக்கூடிய அறிவுரைகள் இன்னும் தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக சில உதாரணங்கள் வாயிலாக அல்லாஹும் அவனுடைய தூதரும் பேசக்கூடிய பல செய்திகளை நாம் குர்ஆன் ஹதீஸில் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் கடந்த 3 வாரங்களாக திருக்குறானில் சொல்லப்பட்ட உதாரணங்களுடன் கூடிய உபதேசங்களை நாம் ஜுமாவுடைய சிந்தனைகளாக 3 தொடர்களில் அறிந்து கொண்டோம். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸுகள் வாயிலாக உதாரணங்களை சொல்லி தரப்படக்கூடிய உபதேசங்களுடைய ஒரு தொகுப்பை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் சக மனிதனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக போதிக்கின்றது. ஒரு முக்மீன் சிரமப்படுகிறான் என்று சொன்னால் சக முக்மீன் அந்த நேரத்தில் அவனுடைய சிரமத்தை போக்குவதற்கு, அவனுடைய துன்பத்தை துடைப்பதற்கு தன்னுடைய பங்களிப்பை எந்த அளவிற்கு முக்கியத்துவத்துடன் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக போதிக்கின்றது. அதை ஒரு உதாரணத்தோடு அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். புகாரி எனும் ஹதீஸ் தொகுப்பில் 481 செய்தியிலே பார்க்கிறோம். ஒரு கட்டிடம் வலுவாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதன் ஒரு பகுதி மற்ற பகுதியை தாங்கி பிடிக்கக்கூடியதாக, வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கட்டடத்துடைய மேற்கூரை என்பது ஒரு பகுதி, சுற்றுச்சுவர் என்பது ஒரு பகுதி, இரண்டிற்கும் இணைப்பாக இருக்கக்கூடிய தூண் என்பது ஒரு பகுதி, இப்படி பல பகுதிகள் ஒன்றோடு ஒன்று ஒன்றுக்கொன்று துணையாக வலிமை சேர்த்து ஒரு முழு கட்டிடமாக மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருப்பது போன்று ஒரு முக்மீன் சக முக்மீனை தாங்கி பிடிக்கக்கூடியவனாக, அவனுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஓடி சென்று உதவக்கூடியவனாக, கட்டிடத்தின் ஒரு பாகம் இன்னொரு பாகத்தை தாங்கி பிடிப்பது போன்று வலிமை சேர்ப்பது போன்று ஒரு முக்மீன் சக முக்மீன் விஷயத்திலே அக்கறை கொள்பவனாக இருக்க வேண்டும் என்பதை உதாரணத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கக்கூடிய செய்தியை புகாரி 481 ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதே செய்தியை ஒரு முக்மீன் சக முக்மீனுடைய நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்ற இதே செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு உதாரணத்தின் மூலம் விளக்குகிறார்கள். அதே புகாரில் இடம்பெறக்கூடிய 6011 ஹதீஸிலே பார்க்கிறோம். ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் மற்ற இறை நம்பிக்கையாளன் மீது அன்பு செலுத்துவதில், கருணை புரிவதில், இரக்கம் காட்டுவதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் பயன்படுத்துறாங்க. அன்பு செலுத்தணும், கருணை புரியணும், இரக்கம் காட்டணும். அது எதை உதாரணமாக சொல்லி சொல்லுகிறார்கள்? உடலின் ஒரு உறுப்பிற்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது,
உடலின் ஒரு பகுதியில் கையில் ஒரு வீக்கம் ஏற்பட்டு விட்டது, காலில் அடிபட்டு விட்டது, அல்லது உடலின் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த உறுப்பு மட்டும் அதற்காக சிரமப்படுவதில்லை. காலில் ஏற்பட்ட ஒரு காயத்திற்காக அந்த வலி நேரத்தில் இரவெல்லாம் கண் விழித்திருந்து அந்த வலிக்கு துணை புரியும் விதமாக அந்த கால் விஷயத்தில் அக்கறை கொள்ளக்கூடிய விதத்தில் வலி ஏற்பட்டால் உறக்கம் வராது. சில நேரங்களில் உடலில் ஒரு பகுதியில் காயம் ஏற்பட்டு விட்டால் அந்த வலியின் பிரதிபலிப்பாக உடல் முழுவதும் காய்ச்சல் ஏற்பட்டு விடுவதை நாம் அனுபவ ரீதியாக உணர்கிறோம். எங்கேனும் காயம் ஏற்பட்டால் அதனுடைய தாக்கம் உடல் முழுவதும் பரவி உடலில் ஒரு விதமான வெப்ப சூழல் ஏற்பட்டு காய்ச்சல் கண்டுவிடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது போன்று அது ஏதோ ஒரு உறுப்புக்குத்தானே பாதிப்பு, நமக்கு என்ன என்று உடலுடைய மற்ற உறுப்புகள் அமைதியாக இருப்பதில்லை. தங்களால் இயன்ற அளவிற்கு அந்த வலியை சரி செய்வதற்கு அந்த உறுப்பிற்கு துணை நிற்பது போன்று ஒரு மீன் மற்ற மீனுக்கு அன்பு செலுத்துவது, கருணை புரிவது, இரக்கம் காட்டுவது என்று சொல்லி தன்னால் இயன்ற உதவியால் ஒரு நிலையில வீழ்ந்து விடுகிறானா அவனை கை தூக்கி விடுவதற்கு, சிரமப்படுகிறானா அவனுடைய சிரமத்தை போக்குவதற்கு நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். எப்படி உடலுடைய ஒரு உறுப்பு சிரமப்படும் பொழுது மற்ற உறுப்புகளெல்லாம் துணை செய்கிறதோ அதுபோன்று இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லி விளக்குகிறார்கள். இதை புகாரியில 6011 ஹதீஸில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் இப்படி இருக்கிறோமா? பெரும்பாலானவர்களுடைய நிலை என்ன? ஒருவன் சிரமப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. பெரும்பாலானவர்கள், விதிவிலக்காக ஒரு சிலர் இருக்கலாம், பெரும்பாலானவர்கள் என்ன செஞ்சானோ அனுபவிக்கிறான். சிரமப்படுபவர்களை பார்த்து அல்லது சிரமப்படுபவர்கள் தொடர்பாக மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது என்ன பாவம் செஞ்சானோ இப்படிலாம் கேவலப்படுறான், என்ன பாவம் செஞ்சானோ இவ்வளவு சிரமத்தை அனுபவிக்கிறான், இப்படி எதிர்மறையாகத்தான் பேசுகிறோமே தவிர உதவ வேண்டும், இதுதான் மார்க்க கட்டளை. உதவுவதற்கு சக்தி இல்லை என்றால் கூட நோவினை தராமலாவது இருக்க வேண்டும் அல்லவா? இதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த இரண்டு உதாரணங்கள் மூலமாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய உபதேசங்கள் அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நாமெல்லாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய செய்தி, அதை எந்த அளவிற்கு செயல்படுத்துகிறோம் என்பது கேள்விக்குறி. ஆனால் அடிக்கடி நாம் எல்லாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தொழுகையின் மூலமாக பாவங்கள் கழிகின்றன. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் சொல்லி விளக்குகிறார்கள். எப்படிப்பட்ட உதாரணம்? ஒரு மனிதருடைய வீட்டு வாசலில் ஆறு ஓடுகிறது. தினமும் அந்த ஆற்றில் அவர் 5 முறை குளிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உடல் எப்படி அழுக்குகளை விட்டு நீங்கியதாக இருக்குமோ அதுபோன்று 5 வேளை தொழுகையை ஒருவர் சரிவர நிறைவேற்றினால் அவருடைய உள்ளம் பாவங்களை விட்டு நீங்கியதாக இருக்கும். இது தொடர்பாக வரக்கூடிய கூடுதல் விளக்கமாக வரக்கூடிய ஹதீஸுகளை பார்க்கிறோம். இதன் மூலம் சிறு பாவங்கள் தான் கழியும். ஒருவர் பெரும்பாவம் செய்கிறார் என்றால் அவர் தௌபா செய்யாமல் அதிலிருந்து மீள முடியாது. இஸ்லாம் எதையெல்லாம் பெரும்பாவம் என்று சொல்லுகிறதோ, மது, சூது, கொலை, களவு, காமம், வட்டி, இணை வைப்பு, இதுவெல்லாம் இஸ்லாத்தில் பெரும்பாவங்கள். பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது, அன்பானவர்களை, இதுவெல்லாம் பெரும்பாவங்கள், இவற்றிற்கு தௌபா செய்தே ஆக வேண்டும். ஆனால் வேறு சில விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த காரியங்களை அமைத்து விடுகிறான். அந்த வகையில் 5 வேளை தொழுகை என்பதும் பாவங்களை விட்டு, சிறு பாவங்களை விட்டு ஒரு மனிதனை தூய்மையாக்கக்கூடிய சாதனம். அதற்கு உதாரணம் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர், ஒரு மனிதர் தான் வீட்டு வாசல்ல ஓடக்கூடிய ஆற்றில 5 நேரம் குளித்தால் அவர் தூய்மையாவது போன்று 5 வேளை தொழுகை அவரை பாவங்களை விட்டும் தூய்மையாக்கி விடுகிறது. புகாரியில 528 ஹதீஸில் இந்த உதாரணத்துடன் கூடிய உபதேசத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, நாம் இந்த தொழுகை விஷயத்தில் அக்கறை கொண்டக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்றால் என்னை விட்டும் என்னுடைய சிறு பாவங்கள் கழிய வேண்டும், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் அதற்கு சில நிபந்தனைகளையும் சொல்லுகிறது. தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டும், தொழுகையை ஆண்கள் ஜமாத்தோடு தொழ வேண்டும், தொழுகையில் விருப்பத்தோடு நிற்க வேண்டும், சோம்பலா நிற்காம. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அந்த நயவஞ்சகர்கள் தொழுகையில் நின்றால் சோம்பேறிகளாகவே நிற்கிறார்கள். என்ன இவ்வளோ பெரிய சூறாவை ஆரம்பிச்சிட்டார், இது எப்போ முடியும்? வேண்டா வெறுப்பாக அல்ல, விருப்பத்தோடு ஈடுபடுவது, இதெல்லாம் தொழுகையில் பேண வேண்டிய அம்சம். முஸ்லீம்கள் நண்பர்களுடைய ஒரு ஹதீஸை பார்க்குறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசரை தாமதமாக தொழக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், இது நயவஞ்சகர்களுடைய தொழுகை என்று சொல்லுகிறார்கள். காரணமே இல்லாமல் ஒரு பயணத்தில் இருக்கிறோம், ஒரு ஏதோ ஒரு வேலை வந்து விட்டது, தவிர்க்க முடியாத சூழல், அதனால் தாமதமாவது வேறு. காரணமே இல்லாமல் தூங்கிட்டோம், அது நம்ம கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்கள் கிடையாது. இது போன்று ஏற்கத்தகுந்த நியாயமான காரணம் இல்லாமல் ஒருவர் தொழுகையை தாமதப்படுத்துகிறார் என்றால் அது நயவஞ்சகத்துடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.
இது மாதிரி மார்க்கம் சொல்லக்கூடிய நிபந்தனைகளோடு ஒருவர் தொழுகையை பேணுவார் என்றால் அதை கொண்டு அவருடைய சிறு பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகிறான். அதற்கு உதாரணம், ஆற்றில் ஒருவர் 5 முறை குளிப்பதால் எப்படி தூய்மை அடைகிறாரோ அது போன்று. அன்பிற்குரியவர்களே, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு ஒரு உபதேசம் செய்கிறார்கள். அது என்னவென்றால், வள்ளல் கஞ்சன் 2 தரப்பாரை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. புகாரியில 1443 1444 இந்த 2 ஹதீஸுகளும் இந்த கருத்தை சொல்லுகிறது. ஒரு மனிதர் எப்பொழுதெல்லாம் மக்கள் தேவை என்று சிரமப்படுகிறார்களோ அல்லது தேவை என்று கேட்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் தாராளமாக வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறார். இன்னொருவர் எதற்குமே செலவு செய்யாமல் தன் கைகளை சுருக்கி கொண்டு முழுமையான கஞ்சத்தனத்தோடு வாழுகிறார். இவர்களுக்கு உதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு மனிதருக்கு ஒரு டிரெஸ் அவர் அணிஞ்சிருக்கிறார், நெஞ்சிலிருந்து அப்படியே கழுத்து பகுதி வரை இணைச்சா மாதிரி இரும்பாலான ஒரு டிரெஸ், அப்படியே அவருக்கு அந்த இரும்புலேயே இரும்பு வளையங்களால் பின்னப்பட்ட ஒரு அங்கி, ஒரு உடை போட்டிருக்கிறார். தர்மம் செய்யக்கூடிய மனிதருக்கு உதாரணம் சொல்லுகிறார்கள், அவர் போட்டிருக்கிற அந்த உடை இரும்பால் ஆனது என்றாலும் அந்த உடை அவருக்கு சிரமமாக இருக்காது. அவர் விரும்பினபடி கை அசைக்கலாம், காலை எடுத்து ஸ்டெப் எடுத்து நடந்து போகலாம், அவருக்கு அந்த உடை ஒரு சிரமமாக இருக்காது. நம்ம உடுத்தக்கூடிய உடை வந்து நமக்கு எல்லா வகையிலும் ஏற்றதாக இருக்க வேண்டும். அதுவும் இரும்பால், இரும்பு சங்கிலிகளால் வளையங்களால் பிணைக்கப்பட்ட ஒரு அங்கி என்று சொன்னால் அது எவ்வளவு சிரமமானது. யார் தர்மம் செய்கிறாரோ, மக்களுக்கு வாரி வழங்குகிறாரோ, அவருடைய நிலை என்னவென்றால் இரும்பு வளையங்களால் ஆன ஒரு அங்கியை அணிந்திருந்தால் கூட அது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இரும்பால் ஆன ஒரு உடையை ஒருவர் அணிந்து கொண்டிருந்தாலும் அவருக்கு அதனால் எந்த சிரமமும் ஏற்படாது என்று சொன்னால் அது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு ஆரோக்கியமான நிலையோ அது ஒரு வள்ளல், தாராளமாக செலவிடக்கூடியவனுக்கு உதாரணம். ஒரு கஞ்சனுக்கு உதாரணம் சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இரும்பு வளையங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அப்படியே அந்த மனுஷனை நெருக்குது, அவரால் இயல்பாகவே இருக்க முடியவில்லை. இது எவ்வளவு கஷ்டம். இரும்பால், இரும்பு வளையங்களால் பின்னப்பட்ட உடையை ஒருவர் அணிந்திருக்கிறார், அந்த வளையங்கள் அவரை நெருக்குகிறது என்றால் அவர் எவ்வளவு சிரமப்படுவார். இது ஒரு கஞ்சனுக்கு உதாரணம். செலவு செய்ய செய்ய அந்த வளையங்கள் விரிந்து கொடுத்து அந்த இரும்பு ஆடை கூட அவருக்கு இலகுவானதாக இருக்கும். கஞ்சத்தனமாக இருப்பவருக்கு உதாரணம், அந்த இரும்பு ஏற்கனவே இரும்பு டிரெஸ் அது வளையம் ஒன்னோடு ஒன்று நெருக்கி அப்படியே அழுத்தம் கொடுத்தா எவ்வளவு சிரமப்படுவார். அதற்கு கஞ்சத்தனத்தை அல்லாஹுடைய தூதர் உதாரணம் சொல்லுகிறார்கள். இது புகாரியில 1443 1444 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பன் தீய நண்பன், ஒருவருக்கு நல்ல நண்பன் அமைந்தால் அதை கொண்டு அவர் அடையக்கூடிய பயன்கள் என்னென்ன, தீய நட்பு அமைந்தால் அதனால் அவர் அடையக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அன்பானவர்களே, இது புகாரியில 2101 ஹதீஸ். உதாரணம் சொல்லுகிறார்கள், ஒருவருக்கு நல்ல நண்பன் அமைகிறார் என்றால் அது கஸ்தூரி வைத்திருப்பவனுக்கு உதாரணம். நறுமண பொருள், கஸ்தூரி விற்பனை செய்யக்கூடிய ஒருவரோடு நாம் சகவாசம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நட்புக்கு அடையாளமா, அல்லது நம்ம நண்பர் விற்பனை செய்கிறாரேன்னு சொல்லி அந்த கஸ்தூரியை நாம் வாங்குவோம், அது நமக்கு நறுமணத்தை ஏற்படுத்தும். காசு கொடுத்து அதை வாங்கவில்லை என்று சொன்னால் கூட அவரோடு இருக்கிற காரணத்தால் அந்த நறுமணம் நம்மிடத்திலும் பிரதிபலிக்கும். ஒரு நல்ல நண்பனிடத்தில் நாம் சகவாசம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவரோடு பழகிய காரணத்தால் அவர் சில விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லுவார், அதனால் நமக்கு மாற்றம் ஏற்படும். அவர் சொல்லாமல் இருந்தாலும் அவருடைய அந்த நல்ல நடத்தையை பார்த்தே நாம் சில மாற்றங்களை நமக்குள் கொண்டு வந்து விடுவோம். இது நல்ல நண்பனோடு சேர்ந்தால். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ கெட்டவனோடு சேர்ந்தேனா அவனிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட தன்மைகளை உன்னிடத்திலும் அவன் இறக்குமதி ஏற்றுமதி செய்து விடுவான், நீ அது மாதிரி மாறிடுவ. அவன் சொல்றானோ இல்லையோ அவன் சூழ்நிலை, அவனோடு இருக்கக்கூடிய அந்த சொஹபத்தை அசர் என்று சொல்லுவார்களே, சகவாசத்தின் பலன், அவனோடு இருந்து இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்களே சேர்க்க சரியில்லை, அது மாதிரி அவனிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாம் நம்மில் பிரதிபலிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இதற்கு உதாரணம் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொல்லன், பட்டறை வைத்திருக்கக்கூடிய அந்த கொல்லனுக்கு உதாரணம் சொல்லுகிறார்கள். அங்கே போகும் பொழுது அங்கே உள்ள அந்த நெருப்பு நம்ம மேல படியும், அது நம்முடைய ஆடைகளை பாதிப்பு ஏற்படுத்தும், அந்த புகை கரும் புகை நம்ம மேல படியும், அல்லது அந்த வாடை, உதாரணத்துக்கு சொல்லுகிறார், அதனால அந்த தொழில் செய்யறது தப்பா, அப்படி அர்த்தம் அல்ல, புரிதலுக்காக உதாரணத்தை சொல்லி அல்லாஹுடைய தூதர் விளக்குகிறார்கள். நறுமணத்துக்கும் கொல்லனுடைய உலையிலிருந்து வரக்கூடிய துருவாடை இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்ல நட்புக்கும் தீய நட்புக்கும் உதாரணம் சொல்லி விளக்குகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது ஒகூனு மா சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களுடன், சாதிக் உண்மையாளர்களோடு சேர்ந்துருங்க. உங்க நட்பு யாரோட இருக்கணும், நல்லவர்களோடு இருக்க வேண்டும்.
மார்க்க பற்றுள்ளவர்களோடு இருக்க வேண்டும் கூட சொல்லல, நல் உண்மையாளர்கள். மார்க்க பற்றுள்ளவராக இருந்தால் அதுல அவர் உண்மையாளரா இருக்கணும், கொடுக்கல் வாங்கல உண்மையாளரா இருக்கணும், பேச்சுல உண்மையாளரா இருக்கணும், நடத்தையில உண்மையாளரா இருக்கணும். ஒட்டுமொத்தமாக யார் உண்மையாளரோ அவரோட நீங்க சேருங்க. அதை கொண்டு நாமும் உண்மையாளராக ஆகுவதற்குரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அதை தான் ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, நல்ல நண்பர் நட்பு நமக்கு அவசியம். இந்த உதாரணத்தை சொல்லி விளக்குகிறார்கள். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, திருமணங்கள், திருமணங்களில் ஒரு முக்கியமான அம்சம் மொய் எழுதுவது, அன்பளிப்பு கொடுக்கறது. நாகரிகமாக சொல்லிக்கிட்டாலும் ஒரு நோட்டை போட்டு யார் யார் என்னென்ன செஞ்சாங்கன்னு நோட்டு போட்டு எழுதுறோம், ஏன்னா திரும்ப அதை செய்யணுங்கிறதுக்காக. அல்லது நாம ஏற்கனவே செஞ்சிருப்போம், அதையே தான் அவன் திரும்ப மொய்யா செஞ்சிருக்கிறானாங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு டேபிளை போட்டு சேரை போட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இங்கே மொய் எழுதுங்க, பெண் வீட்டுக்காரங்க அங்கே மொய் எழுதுங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு நிலையை நம்ம பரவலாக பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் தெளிவாக விளங்க வேண்டும், ஒருவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளமாக நாம் விரும்பி அவர்களுக்கு கொடுப்பதற்கு பெயர் தான் அன்பளிப்பு. அவங்க நம்ம செஞ்சிட்டாங்க, அதனால திரும்ப செய்யணும், நாம் ஏற்கனவே செஞ்சோமே அதை கரெக்டாக செய்கிறாங்களான்னு பார்க்கணும். இப்படி செய்வது அன்பின் அடிப்படையில் கொடுப்பதல்ல, ஒரு வியாபாரம் மாதிரி. ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? 2581 ஹதீஸ் புகாரியில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவன் தான் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறுகிறான் என்றால், என்னங்க இவ்வளவு காசு கொடுத்து ஒரு பித்தளை தவளை வாங்கி கொடுக்கணுமா? இப்பெல்லாம் பித்தளையெல்லாம் வழக்கு ஒழிஞ்சிருச்சு, அதுக்கு தகுந்தார் போன்ற பெரிய பொருள், இவ்வளவு செலவு செய்யணுமா? இவ்வளோ மதிப்பில் அவங்களுக்கு நம்ம கல்யாணம் போய் செஞ்சு ஆகணுமா? கணவனும் மனைவி ஆலோசனை, கணவர் சொல்கிறாரு தாராளமாக செய்வோம், நம்ம பிள்ளைக்கு அவன் திரும்ப கொடுத்துருவான், அந்த நம்பிக்கையில் செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறுபவன் எடுத்த வாந்தியை தானே உண்ணுகின்ற நாயை போன்றவன் அப்படிங்கிறாங்க. நம்ம சொந்தக்காரங்க வீடு குடி போகிறாங்க, ஆசையாக கூப்பிட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு அன்பளிப்பை கொடுப்போம் என்று அன்பின் வெளிப்பாடாக அளிக்கப்படுவது தான் அன்பளிப்பு. சடங்காக திரும்ப கிடைக்கிறோங்கிற எண்ணத்தில் செஞ்சா நாமே தானே எடுத்த வாந்தியை உண்ணுகின்ற நாய்க்கு சமம் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறாங்க. இது அன்பளிப்பு சம்பந்தமாக. தர்மம் சம்பந்தமாகவும் அல்லாஹுடைய தூதர் இதே கருத்தில் ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறார்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய 1490 ஹதீஸில் பார்க்கிறோம், 1190 ஹதீஸில் பார்க்கிறோம், கடுமையான ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க அல்லாஹுடைய தூதர்னு சொன்னால், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபருக்கு அல்லாஹுடைய பாதையில் செல்வதற்காக சிரமப்படுறாரு, போதிய வாகனம் இல்லாமல் இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு ஒரு வாகனத்தை, ஒரு ஒட்டகத்தை அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதருக்கு ஒட்டகத்தை அன்பளிப்பாக கொடுக்கிறாங்க. அவர் அந்த ஒட்டகத்தை பெற்றுக்கொண்டதோடு சரி, அதுக்கு பிறகு அதை முறையாக பராமரிக்கல, அதுக்குரிய உணவு, அதை பராமரித்தல், அது நோய் கண்டால் அதற்குரிய வைத்தியம் செய்தல், இது மாதிரி முறையான எந்த ஏற்பாட்டையுமே செய்யல. இதை பார்க்குற உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஆலோசனை கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ், நான் தர்மமாக கொடுத்தேன், அந்த ஒட்டகத்துக்குரிய முறையான பராமரிப்பை அவர் செய்ய மாட்டேங்கிறாரு, காலப்போக்கில் அதை வித்துருவார் போல இருக்கு, யாருக்கோ விற்கிறத நான் திரும்ப காசு கொடுத்து கூட வாங்கிக்கிறேன், தர்மம் கொடுத்ததை நான் திரும்ப இலவசமாக கேட்கல, அவர் பராமரிக்காமல் அந்த வாகனம் அந்த பிரயாணி செத்து போயிடும், அதனால் நான் காசு கொடுத்து கூட திரும்ப வாங்கிக்கிறேன், வாங்கி நான் பராமரிக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மமாக கொடுத்த பொருளை நீ திரும்ப வாங்கிடாது, காசு கொடுத்து கூட வாங்கிடாத, ஏன்னா நீ காசு கொடுத்தே வாங்கினாலும் அவர் அதற்குரிய முறையான விலையை உன்கிட்ட சொல்ல மாட்டார். நமக்கு இலவசமாக கொடுத்தவர், அவர்கிட்ட போய் நம்ம என்ன வியாபாரம் கராரா பேசுறது, அவர் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம்னு சொல்லிட்டு ஒரு விருப்பமற்ற நிலையில் வேற வழி இல்லையேங்கிற மாதிரி ஒரு சுமையோடு கொடுப்பார். அதனால் நீங்க தர்மமாக கொடுத்த பொருளா இருந்தா கூட அதை காசு கொடுத்து வாங்குவது தானே எடுத்த வாந்தியை திரும்ப தானே உண்ணக்கூடிய நாயை போன்ற செயல் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. கொடுத்தது தர்மம், திரும்ப நம்ம சும்மா கேட்கல, காசு கொடுத்து தான் வாங்கிக்கலாம்னு இருக்கிறோம், அது கூட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்று சொன்னால், இது எத்தனை பெரிய உயர்வான ஒரு கொள்கையை நமக்கு சொல்லுகிறது, எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம், இந்த மார்க்கத்தை ஏற்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் என்று ஒருவர் நினைப்பதே மிகப்பெரிய சந்தோஷமானது, அதற்கு அவர் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும். இப்படிப்பட்ட ஒரு கொள்கைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கிறானே என்பதற்காக ஒருவர் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது போதுமானதாக இருக்காது. நன்றி செலுத்துவதற்கான பிரதான அடையாளம் என்ன? அந்த கொள்கை அடிப்படையில் வாழ்க்கை திட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்லி அல்லாஹ் இவ்வளவு பெரிய கொள்கை கொடுத்துருக்கிறான், சூப்பரான மார்க்கம், இப்படி சொல்வதோடு அல்ல,
உண்மையிலேயே இந்த கொள்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இதற்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் அவர் அந்த கொள்கையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை திட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அவர் இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றியாக இருக்க முடியும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்பது இஸ்லாமிய கட்டளைகளில் ஒரு கட்டளை. அதை ஒரு உதாரணத்தை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்குறாங்க. புகாரில் இடம்பெறக்கூடிய 2686 ஹதீஸில் பார்க்கிறோம். நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம், நூமான் இப்னு பஷீர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய பிரபலமான ஹதீஸ். ஒரு மனித ஒரு கூட்டம் கப்பலிலே பயணம் செய்கிறார்கள். சீட்டு குலுக்கி போட்டு மேல் தளத்தில் கொஞ்சம் பேர், கீழ் தளத்தில் கொஞ்சம் மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சீட்டு குலுக்கி போட்டு தேர்வு செய்து மக்கள் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள் தங்கள் தேவைக்காக தண்ணீர் எடுக்க வேண்டும் என்றால் மேல் தளத்தில் வந்து தான் சைட்டில் வந்து நீர் எடுத்துட்டு போகணும். ஒவ்வொரு முறையும் நமக்கு தண்ணி தேவைப்படும் பொழுது மேலே போயிட்டு வர வேண்டிய சூழல் இருக்கிறதே. கடலுக்கு அடியில் கப்பலுக்கு அடியில் தான் கடல், எவ்வளவு தண்ணி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டா போதும் அடித்தளத்தில் முடிவு செய்து கீழ்த்தளத்தில் ஒரு துளை இடுகிறார்கள். இதை மேல்தளத்தில் ஒரு உள்ளவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் என்னவாகும்? அந்த ஓட்டை வழியாக கப்பலுக்குள் தண்ணீர் வந்து கீழ்தளத்தில் உள்ளவர்களும் அழிவார்கள், மேல்தளத்தில் உள்ளவர்களும் மூழ்கி போவாங்க. நமக்கு என்ன வந்துச்சு, கீழ்தளத்தில் உள்ளவ தானே ஓட்ட போறான், நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு மேல்தளத்தில் உள்ளவங்க இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. இதை அல்லாஹ்வுடைய தூதர் எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள், ஒருவன் தீமை செய்கிறான் என்று சொன்னால் நமக்கு என்ன வந்துச்சு, அவன் தானே தீமை செய்கிறான், நம்ம பாட்டுக்கு பேசாம இருப்போம், அப்படி இருக்க வேண்டாம். அவனை அந்த தீமையை விட்டு நீங்கள் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அழிவு சேர்ந்து வந்துவிடும். மீன்பிடி கூட்டத்துடைய சம்பவம் பிரபலமானது, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தீமையை தடுக்கலைனாலும் அவர்களும் தீமையை செய்தவர்களை போன்றவர்கள். ஒருவர் தீமை செய்கிறார், ஒரு சாரார் தீமை செய்கிறார்கள், ஒரு சாரார் அதை தடுக்கிறார்கள், ஒரு சாரார் தடுக்கவும் இல்லை தீமையும் செய்யல, அமைதியா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேடிக்கை பார்ப்பவர்களை இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது என்றால் தீமை செய்தவர்களுக்கு சமமானவர்கள் என்று சொல்லுகிறது. அதை உதாரணம் சொல்லி கீழ்த்தளத்தில் உள்ளதானே துளையிடுறான், நமக்கு என்ன வந்துச்சுன்னா அந்த துளை வழியாக வரக்கூடிய தண்ணீர் கப்பலில் உள்ள முழு அனைத்து மக்களையும் அழித்து விடும், முழு கப்பலையும் மூழ்கடிச்சிடும். அப்ப மேல்தளத்தில் உள்ளவனும் பாதிக்கப்படுவான். அல்லாவுக்கு மாற்றமான காரியம் நடக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்தது, நம்ம அந்த தீமையால் நமக்கு என்ன பாதிப்பு என்று இருக்கக்கூடாது. அந்த தீமை செய்பவனை அதை விட்டும் தடுப்பது உங்கள் மீது பொறுப்பு என்பதை இந்த கப்பல் உதாரணத்தை சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. இது புகாரில 2686 ஹதீஸில் உதாரணமாக நமக்கு கிடைக்கிறது. அடுத்து அன்பிற்குரியவர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக தந்திருக்கிறான். இஸ்லாம் என்ற இந்த கொள்கை, குர்ஆன் என்ற வேதம், நபிகளாருடைய போதனை, இதை கொண்டு பயன் பெறக்கூடியவன் பயன் பெறாதவன் இவர்களுக்கு உதாரணம் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 4587 ஹதீஸில் பார்க்கிறோம். ரசூல்லா சொல்றாங்க, இறை செய்தி அல்லாஹ்விடமிருந்து நல்ல செய்திகளையும் ஞானத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, மேகத்திலிருந்து பொழியக்கூடிய மழை உதாரணம். பூமியின் மீது மழை பொழிகிறது, அந்த பூமி மழை தண்ணீரை வாங்கி கொண்டு தாவரங்கள் புற்பூண்டுகள் வளருவதற்கு அந்த தண்ணீரை கொடுத்து உதவி செய்கிறது. இது ஒரு வகை. இன்னும் சில பகுதிகளில் அப்படியே தண்ணீர் பூமியின் சில பகுதிகளில் தண்ணீரை அந்த பூமி தேக்க வைக்கிறது, தேங்கி நிற்பதற்கான ஏற்பாட்டை செய்து மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் வேளாண்மை பணிகள் விவசாய பணிகளுக்கும் அந்த தண்ணீரை மக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளுகிறது. இது ஒரு வகை. முதல் வகை என்ன, பூமி மழை பொழியக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி கொண்டு தாவரங்கள் புற்பூண்டுகள் வளருவதற்கு தன்னிடமிருந்து அந்த தண்ணீரை கொடுக்கிறது. இது ஒரு வகை. இன்னும் சில பகுதிகள் இருக்கின்றன, அந்த மழை தண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டு மக்கள் பருகுவதற்கும் கால்நடைகள் பருகுவதற்கும் விவசாய பணிகளுக்கு அங்கிருந்து தண்ணீர் எடுத்து செல்வதற்கு தேவையான அளவுக்கு தேக்கி வைத்துக் கொள்ளுகிற, இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கிறது, தண்ணீரை தாவரங்களுக்கும் கொடுக்கறது இல்லை, தேக்கி வைத்துக் கொள்வதும் இல்லை. பாறை போன்ற பூமியில் உள்ள பகுதிகள் அங்கு விழுற தண்ணி எல்லாமே வீணாய் யாருக்கும் பயன் இல்லாமல் ஆகிவிடுகிறது. இது போன்று நான் அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்த நல்ல செய்தி, நேர் வழி, ஞானம் இவற்றை கொண்டு யார் தங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் தாவரங்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய அல்லது தண்ணீரை தேக்கி வைத்து மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் கொடுக்கக்கூடிய நல்ல பூமியை போன்றவர்கள், பூமியுடைய நல்ல பகுதிகளை போன்றவர்கள். இந்த ஞானத்தை கொண்டும் இந்த நேர் வழியை கொண்டும் யார் பயன் பெறவில்லையோ அவர்கள் அந்த கட்டாந்தரையை போன்று பாறையை போன்றவர்கள். அது மேல எவ்வளவு தண்ணீர் விழுந்தாலும் அது தேக்கி வைத்தும் கொள்ளாது, யாருக்கும் கொடுக்காது, அங்கிருந்து புற்பூண்டுகள் விளைவதற்கும் வழி செய்யாது. நீங்க எந்த வகை அப்படின்னு நம்மை நோக்கி கேள்வி கேட்பது போன்று இந்த உதாரணம் அமைந்திருக்கிறது.
அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்களை கொண்டு பயன்பெறுபவர்களாக இருப்பவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படிங்கிறத இந்த மழை மேகத்தை கொண்டு உதாரணத்தை அல்லாஹுடைய தூதர் நமக்கு விளக்குகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய 5369வது செய்தியில ஒரு விஷயத்தை ரசூல் சல்லாஸும் சொல்றாங்க. நயவஞ்சகத்தனம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம், முனாஃபிக் தனம், முனாஃபிக்குங்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவோம், யாரையாவது திட்டி இருப்போம், உள்ளத்துல ஒன்ன வச்சுக்கிட்டு உதட்டுல ஒன்ன பேசுறது, இதுதான் நயவஞ்சகத்தனம் அப்படின்னு பொதுவா விளங்கி வச்சிருக்கிறோம். இதற்கு இன்னும் பல அடையாளங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல தேடி பார்த்தோம்னா ஏறக்குறைய 11 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல ஒரு அடையாளத்தை அல்லாஹுடைய தூதர் உதாரணம் சொல்லி விளக்குகிறார்கள். ஏதாவது ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி, அல்லது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஒரு பொருளை வாங்க வேண்டும், அல்லது ஒரு விஷயத்தை பத்தி முடிவெடுக்கணும், அந்த நேரத்துல பிளண்டர் மைண்ட்னு சொல்லுவோம்ல, அப்படியே கலங்கிய மனோநிலை, பழிச்சுன்னு முடிவெடுக்காம டைலமோ இப்படியும் அப்படியுமா இதை செய்யலாம், திடீர்னு நைட் ஒரு முடிவெடுக்கிறது, காலையில வேற முடிவு மாத்துறது, மதியம் வேற ஒரு முடிவு எடுக்கிறது, சாயங்காலம் வேற ஒரு முடிவு, இது நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளம்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நல்லதோ கெட்டதோ ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம், எதுல போனாலும் ஒரு சிரமம் இருக்கும், ஒரு பயன் இருக்கும். 100% சிரமம் மட்டுமே உள்ளது என்று எந்த ஒரு காரியமும் இல்லை, 100% பயன் மட்டுமே இருக்கக்கூடியது என்று எந்த ஒரு காரியமும் இல்லை. சிரமம் சுகம் இரண்டும் கலந்ததுதான், இன்னமா லுசுரி யுசுரன், இன்னமா லுசுரி யுசுரா, சிரமத்திற்கு பின் சுகம், சிரமத்திற்கு பின் சுகம், ரெண்டு முறை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எதிலுமே சிரமம் மட்டுமே இருக்கிறதுன்னு அப்படிங்கறதும் கிடையாது, சுகம் மட்டுமே உள்ளதுங்கிறதும் கிடையாது. அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தை தெளிவா முடிவெடுத்துட்டு அதனுடைய அடிப்படையில செயல்படுறதுக்காக அல்லாஹ்வுடைய உதவியை தேடி போயிட்டே இருக்கணும். இப்படி எப்படி கலங்கிய மனோநிலை, இப்படி ஒரு தெளிவில்லாம பழிச்சுன்னு முடிவெடுக்காம இருக்கிற இந்த தன்மை நயவஞ்சகத்தனத்துடைய தன்மை. அதுக்கு என்ன உதாரணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரே ஒரு பெண் ஆடு, பெட்ட ஆடு, இந்த பக்கம் ஒரு ஆண் ஆடு இருக்கிறது, இந்த பக்கம் ஒரு ஆண் ஆடு, கொஞ்ச நேரம் இந்த ஆட்டை போய் சந்தோஷப்படுத்துறது, சிறிது நேரம் இந்த ஆட்டை சந்தோஷப்படுத்துறது. இந்த தன்மையை ஒரு பெண் இரண்டு ஆண்களை ஒரே நேரத்தில் மாத்தி மாத்தி சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ஆடுகளை ஒப்பிட்டு இதுதான் இந்த மாதிரி தெளிவா முடிவெடுக்க முடியாதவனுடைய தன்மை, இது நயவஞ்சகத்துடைய அடையாளம் என்பதை முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5369வது ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லி விளக்குகிறார்கள். அன்பானவர்களே, சொல்லப்படக்கூடிய செய்திகள் வெறுமனே பயானுக்காக அல்ல, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், அதை கொண்டு நாம் அடையக்கூடிய பயன், அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம், இதை கொண்டு பிறர் இந்த இஸ்லாத்தை விளங்குவதற்கு என்ன சூழல், இவ்வளவும் இதுல உள்ளடக்கியதாகத்தான் இந்த மார்க்க உபதேசங்கள் அடங்கி இருக்கின்றனவே தவிர வெறுமனே கேட்டுட்டு போகிறதுக்காக அல்ல. எனவே எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ, அந்த செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலும், நாம் யாரோடு பழகி கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய செய்திகளாக இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக என்று பிரார்த்தனை செய்வோம். வாஹிருதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.